என்னுடைய நிலைப்பாடு நான் அமைதியா இருக்கு அவ்வளவு. அடுத்த கிட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அமமுக குழுவின் செயலர் இருந்தீங்க, பல நாட்களாக வச்சிருக்கீங்க, உங்களுடைய பக்க பலமா இருந்தாங்க அவங்க எல்லாருமே. கட்சியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? துரோகம் நினைக்கிறீங்களா, இதை என்ன மாதிரி பாக்குறீங்க? எந்த மாதிரி நான் பார்க்கல. அவங்க ஒரு நிலைப்பாட்டில் என்னை பற்றி தவறான செய்தியை பரப்பியிருக்காங்க. இது தவறுன்றதை நான் கண்டிக்கிறேன். அவ்வளவு இந்த வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பப்பட்டது திட்டமிட்டு பண்ணதான் நினைக்கிறீங்களா? இல்லை பண்ணுங்க. ஒரு தலைவனுக்கு இது நல்ல பண்பாடு இல்லை. வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறது, வீடியோ அனுப்புறது, சந்திச்சு பேசுகிறவங்களை வந்து வெளியில் சொல்கிறது, ஓ பன்னீர்செல்வம் போய் பார்த்ததை வெளியில் சொல்கிறது, அன்னை பொன்னார் போய் பார்த்ததை வெளியில் சொல்கிறது, விஜயபாஸ்கர் பார்த்ததை வெளியில் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு தலைமைக்கு நல்ல பண்பாக தெரியல எனக்கு. சார், உங்களை தொடர்ந்து பல தடவை வான் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நிர்வாகம் சரியில்லைன்னு தான் காரணம். பாதி பேர் இப்போ வெளியே வந்துட்டாங்க. ஒரே ஒரு தோல்வின்றது மிகப்பெரிய தோல்வி உள்ளது. பார்லிமெண்ட்டில் தோத்தோம், ஓகே. 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் தோத்தோம், ஓகே. அந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தலில் கவனம் செலுத்தி வேலை பார்த்தோமே, அங்கேயும் அதே ரிசல்ட் தானே வருது. அப்போ மக்கள் ரசிகள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நிலைப்பாடு அமைதியா இருப்பேன், மனநிறைவோடு இருப்பேன். எந்த இயக்கத்திலையும் இணைக்கிறதுக்கு உண்டான வேலையில நானும் பேசல, அவங்களும் பேசல. அதையும் கூட ஊடகங்களுக்கு இவங்க தான் தப்பா சொல்றாங்க. என்னன்னு புரியலையே. இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு தலைமை அப்போ இவருடைய பண்பாடே மோசமாக இருக்கலாம். மக்கள் என்ன நினைப்பேன், இவரை பார்த்தா பொட்டி பாம்பு அடங்குறான்னு சொன்னால் எதுக்கு பொட்டி பாம்பு அடங்கணும்? எதுக்கு சம்பளம் கும்பலாக வாங்கிட்டு வேலை செஞ்சோமா? அடங்க வேண்டிய அவசியம் என்ன? இதை இப்போ ஒரு தலைமை பேசலாமா? அசிங்கம் தானே இது. எல்லா மக்களும் இதை ரசிக்க மாட்டாங்கல்ல. தலைமை பண்புக்கு நல்லது இல்லைங்க. ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியாக, உண்மையான ஆர்மியாக இந்த கட்சியில் ஒரு வேலை செய்கிறதுனால தான் பாதி பேர் வெளியே வந்துட்டேன். இன்னும் முழுசாக வெளியே வந்துடுவேன். அந்த 18 எம்எல்ஏக்கள் இல்லாட்டி இந்த டிடிவி தினகரனே இல்லை. பாவம், அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கை இழந்து நிற்கிறாங்க பாவம். ஆரம்ப கட்டத்திலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வரப்ப அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்காரு அவர். முதல் கட்டத்திலேருந்தே உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சு அவங்களுக்கு இதில்? ஆமாம், ஆரம்பத்துலேருந்தே கருத்து வேறுபாடு. போய் ஜனா இது கவர்னர் அப்படி பார்த்தது கருத்து வேறுபாடு, மேல்முறையீடு கருத்து வேறுபாடு, கட்சியை எடுக்கணுன்றதில் கருத்து வேறுபாடு, ரெட்டலை எடுக்கணுன்றதில் கருத்து வேறுபாடு, எல்லாத்துலேயும் தோத்துட்டு எலெக்ஷன்லேயும் தோத்த பிறகு இப்போ என்ன நீங்கள் அண்ணாதிமுக எங்கள் பக்கம் இருக்கின்ற இல்லையே? அமைதியாக இருக்கப்ப அவ்வளோதான் இப்போ சொல்ல முடியும். ஊடகங்கள், உங்கள் ஊடகங்கள் வாயிலாக தான் நான் பெரிய மனுஷன். நான் அந்த ஊடகத்தையே தப்பாக சொல்கிறாரு ஒரு தலைவர். ஊடகங்களில் அவரை வந்து பெரிய மனுஷனாகிக்கிட்டேன்றாங்க. ஏன்னா உண்மையை பேசினா மக்கள் ரசிக்கிறாங்க, ஊடகங்கள் போடுறீங்க. இதை போய் ஊடகத்து மேலே தப்பாக சொன்னால் அது என்ன இருக்கு? பணியை வந்து நீங்கள் அமைதி சின்னம்மா வருகைக்கு பிறகு கலைக்கப்படுமா அல்லது இடையில் கலைத்து எப்போ கலைக்கப்படும் என்னன்றது தெரியாது. ஆனால் இப்போ அமைதியாக இருக்கு, அவ்வளோதான். அதுதாங்க, வீடியோ வெளியிடுறது, ஆடியோ வெளியிடுறது, ஒரு நபர்கள் தனியாக போய் சந்திச்சு ஒரு தலைவனை சந்திக்கிறத வந்து ஊடகங்களுக்கு தவறாக சொல்கிறது, இதெல்லாம் நல்ல பண்பு இல்லை. வெளிப்படுத்தணும். ஏங்க சந்திச்சிங்க முத அப்படின்னு தான் கேட்டான். அப்புறம் இல்லை நான் நிர்வாகிட்ட சொல்லிட்டு தான் சந்திச்சேன்னு பொய்ய சொன்னார். நாங்கள் சரின்னு தான் சொன்னோம், வேற என்ன செய்ய முடியும்? யார் கருத்துமே ஏற்றுக்கிறது இல்லைங்க. கொள்கை இல்லாத கட்சிக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அவசியமானதே இப்போ என்னுடைய கேள்வியாக இருக்கு. சார், இப்போ அம்மாவுக்கு நிலைப்பாடு என்ன? என்ன இந்த அண்ணாதிமுக அழைக்கணும், ஒண்ணுமில்லாமாக்கணும், நான் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சா எப்படி முடியும்? சார், உங்களுடைய வெளியேற்றத்துக்கு பிறகு, நீங்க வந்ததுக்கு பிறகு
கூடாரம் கலைக்கப்படுமா, கூடாரம் காலியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது நாம் தொண்டைங்க தான் முடிவு பண்ணணும். நான் இப்படி நான் அவ்வளோ பெரிய தலைவர் இல்லை. நான் இப்போ மனநிறைவோடு இருக்கேன். ஊடகங்களில் இனி சந்தித்து இப்போ பேட்டி கேட்டதுக்கு நன்றி.